வீட்டில் குட்டி குட்டி இருக்கிற பிளேஸில் அழகாக மைதா பேக்கெட், கொட்டாங்குச்சி, பாக்ஸஸ், வேஸ்ட் பாக்ஸஸ் இதெல்லாம் வச்சு நீங்கள் அழகாக மணல் போட்டு செடி ஆர்கானிக்காக வளர்ப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை நீங்கள் வந்து மெயினாக ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்புறம் நீங்கள் கடையில் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஆர்கானிக்காக நீங்களே வீட்டிலேருந்து எடுத்து சமைக்கலாம். அப்படி எங்ககிட்ட டெரஸ் இல்லையே அப்படின்னு சொல்கிறவங்க, உங்கள் வீட்லேயே வெளிச்சம் படுற ஸ்பேஸ் அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்பேஸில் வச்சு அழகாக நீங்கள் தண்ணி ஊற்றி வளர்க்கலாம். இப்போ நம்ம டெரஸ் கார்டன் வ்ளாக் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. செடி வச்சிருக்கோம். இதை வந்து கிராமத்து சைட்லலாம் சந்தனமல்லி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பாருங்க, பூச்சிலாம் வந்து பூக்குள்ள இருக்க தேனை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. பாருங்க எவ்வளோ பிரைட்டா இருக்கு. நாங்க டெய்லி காலையில வந்து பறிச்சிட்டு போவோம். சோ நம்ம அடுத்து பார்க்க போறது தக்காளி செடி. பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பூ வரும். பூல இருந்து தக்காளி காய் வந்திருக்கு. எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க. தக்காளி எவ்வளோ அழகா காய் விட்டுருக்கு, பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்கு. நல்லா கொத்து கொத்தா இருக்கு. இதெல்லாம் எங்க ஆன்டி தான் பராமரிக்கிறாங்க. இங்க இருக்க எந்த செடியுமே வந்து ஆர்டிபிஷியலா வந்து எந்த உரமும் போட்டு வளர்க்கல, எல்லாமே வந்து ஆர்கானிக்கா வீட்டிலேயே வந்து உரம் போட்டு வளர்க்குறோம். பாருங்க, தக்காளி செடிக்கு பக்கத்திலேயே வந்து துளசி செடி தானாவே வளர்ந்துருக்கு. சோ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து முருங்கைக்கீரை செடி. பாருங்க முருங்கைக்கீரை எவ்வளவு அழகா வந்திருக்கு. நாங்க இது தேவையான அப்போ வந்து இதை பறிச்சுட்டு போய் நாங்க வந்து சாப்பிடுறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். இப்போ இந்த கொரோனாக்கு வந்து முருங்கைக்கீரை சூப் குடிக்கணும்னு சொல்றாங்க. நாங்க எடுத்துட்டு போய் சூப் பண்ணி சாப்பிடுவோம். பாருங்க எவ்வளவு சூப்பரா வளர்ந்துருக்கு. இப்போ வந்து முருங்கைக்கீரை பக்கத்திலேயே வந்து நம்ம அவரக்காய் செடி கூட வச்சிருக்கோம். ஸோ பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி பூ வந்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் அவரக்காய் வரும். இந்த பூல இருந்து தான் குட்டியா அவரக்காய் வரும். இங்கேயே குட்டியா ஸ்டார்டிங் வந்திருக்கு பாருங்க. பெருசா கூட நிறைய வந்திருக்கு. பாருங்க பெரிய பெரிய அவரக்காவா சீக்கிரமா வந்துருது. எப்பவுமே பாத்தீங்கன்னா அவரக்காய் செடி வந்து நல்லா சப்போர்ட் இருந்தாதான் வளரும். அதனால நூல் கட்டி வச்சிருக்கோம். நல்லா வந்து நூல் கட்டினாதான் படரும். நல்லா படர்ந்து நிறைய அவரக்காய் வந்து நம்மளுக்கு வந்து வரும். பாருங்க, நாங்கள் கீழே ஒரு அழகான பிளாக் பேக்ல புதினா செடி வச்சிருக்கோம். புதினா வந்து இப்போதான் குட்டி குட்டியா பிஞ்சு விட்டுருக்கு. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அந்த இடத்துல வச்சது கூட கீரைலாம் நல்லா இது வந்து இந்த பக்கம் கூட குட்டியா அழகா வந்திருக்கு. சோ
ஸோ அந்த பேக்லேயே லெஃப்ட் சைடில் வந்து கல்லக்காய் செடி இருக்கு. இது கூட இப்போ தான் ஸ்டார்டிங் வந்துட்டுருக்கு. நடுவில் பார்த்தீங்கன்னா பப்பாளி செடி வச்சுருக்கோம். பெரிய பெரிய இலையாக இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொய்யா செடி வச்சுருக்கோம். இவ்வளோ அழகாக வருது பாருங்க. இந்த கொய்யா பப்பாளிலாம் வந்து நல்லா வரும்போது உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா மாதுளப்பழ சீசனில் நிறைய மாதுளம் குட்டி குட்டியாக அழகாக இருக்கும், பறிச்சுட்டு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மாதுளப்பழ சீசன் இல்லை, அதனால அவ்வளோவா வரலை. இது வந்து பார்த்தீங்கன்னா மிளகா செடி. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்சே 1 வீக் தான் ஆகுது, அதுக்குள்ளே கொஞ்சம் வளர்ந்துருச்சு நிறையவே. தண்ணி ஊற்றுறதுனால நல்லாவே வளருது. இது பார்த்தீங்கன்னா மல்லி செடி. இது வந்து ரொம்ப நிறைய வந்து பூப்போம். இது நாங்கள் காலையில் பறித்ததுனால உங்களுக்கு அவ்வளோவா தெரியல, உள்ளே உள்ளே கொஞ்சம் இருக்கும். ஒரு நாளைக்கே 1 முழம் கிட்ட வரும். இதெல்லாம் பாருங்கள், இப்போ தான் மொட்டு வெட்டிருக்கு. மொட்டு வெட்டவுடனே நல்லா பெருசாக இந்த மாதிரி வரும். இது பார்த்திங்கன்னா நிறைய வந்து இங்கெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு நூலை போட்டு கட்டி வச்சுருக்கோம். ஒன்றா எங்கள் மாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் அந்த 3 தென்னை மரம் ஒன்றா ரொம்ப அழகாக இருக்கும். வியூ எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும், சீனரி மாதிரி பாருங்கள். தென்னை மரத்தில் எவ்வளோ அழகாக காக்கெல்லாம் கொண்டுருக்கு. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வாழை மரம் அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க. பீகாக் ஃபெதர்ஸ் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா மாமரம் எல்லாமே இருக்கு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மாமரம்லாம் வந்து மாங்காய் அடித்து கல் அடித்து சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டு கீழே பார்த்தீங்கன்னா பெரிய வேப்ப மரம் இருக்கு. இந்த கொரோனாவில் பார்த்தீங்கன்னா வேர்வை பிடிக்கும் போது நீங்கள் இந்த வேப்ப இலையை போட்டிங்கன்னா ரொம்ப நல்ல ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள் இவ்வளோ பெரிய பெரிய மரமாக இருக்குது. இது வந்து வெத்தலை செடி. பக்கத்திலே மணி பிளான்ட் வச்சுருக்கோம். இது வந்து எங்கள் ஆண்டி வந்து வேஸ்ட் பாட்டில்லாம் வச்சு அழகாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்து அழகாக மண் போட்டு செடி போட்டு அழகாக வச்சுருக்காங்க. இது வந்து கற்பூரவல்லி, இது ஆலோவேரா. இது வந்து ஸ்கின்க்கு வந்து ரொம்ப நல்லது. இது வந்து ஃபேஸ் பேக் போடும்போது நீங்கள் வந்து இதுக்குள்ளே இருக்க ஜெல்லியை வந்து ரொம்ப அழகாக போட்டிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள் அலுவேரா எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான செடினே சொல்லலாம். பாருங்கள் இது வந்து டேபிள் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள், குட்டியாக ஸ்வீட்டாக இருக்குது. வா, இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக மெயின்டைன் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருக்கிறது வந்து எங்கள் ஆண்டி தான். ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க, ரொம்ப க்ளீனாகவும் இருக்கும். இது வந்து மேலே காட்டின அதே மல்லி தான் இங்கேயும் வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ், அதாவது செம்பருத்தி செடி. இது வந்து சீசன் இல்லாதனால அவ்வளோவா பூக்கலை, பூத்துச்சுன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கன்ஃபார்மாக காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வாழை மரம் இருக்குது. இது நான் மேலே காட்டினது தான், இது எங்கள் வீட்டிலேயே ஆண்டி வச்சுருக்கிறது. நாங்கள் பூஜை பண்ணுற நேரத்துலலாம் வந்து சாமிக்கு படையல் வைக்கும் போது இங்கே வந்து இலையை வந்து பறித்து எடுத்துப்போம். எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய இலையா இருக்கும். ஒரு இலைனாலும் ரொம்பவே பெரிய இலையா இருக்கும். வாவ், இங்க வந்து பாத்தீங்கன்னா பப்பாளி செடி இருக்கு. மேல காட்டினதே தான், இது ரொம்பவே அழகா குட்டி குட்டியா வந்திருக்கு பப்பாளி. ஒரு தடவை பெருசா நல்லா வரும்போது பறிச்சு சாப்பிட்டோம், ரொம்பவே ஸ்வீட்டா இருந்தது.
ஐ இங்க பாருங்க கொடமுளகாய் இருக்கு குட்டி அழகா கியூட்டா இருக்கு நிறையவே கொடமுளகாய் வந்திருக்கு சமைச்சு சாப்பிடலாம் போல கீழேயும் அவரக்காய் செடி வச்சிருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கு இது எங்க வீட்டு பால்கனி நாங்க இங்க வந்து கத்திரிக்காய் செடி வச்சிருக்கோம் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா வச்சிட்டு நிறைய கார்டனா சேர்க்கலாம் அப்படினு வந்திருக்கோம் இங்க கறுவேப்பிலை செடி கூட இருக்கு பாருங்க இவ்ளோவே அழகா இருக்கு நிறையவே வருது பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா அவரக்காய் செடி வச்சிருக்கோம் ரொம்ப சூப்பரா வருது எல்லாமே மருந்து போடாம வீட்லயே இவ்ளோ அழகா வருது பாருங்க இது வந்து ரோஜா செடி இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க வாரத்துக்கு 3 ரோஜா அழகா வரும் நாங்க இன்னைக்கு கூட பறிச்சு சாமிக்கு எல்லாம் வெச்சோம் Thank you. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல என்னோட வீடியோவை ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க.